हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தீனதாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு கி ஜெய் ஷில கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு பகவானுக்கு ஜம்பு ஜம்புத்வீப வாசிகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு திரவிய கிரியாஹேத்வ அயனேஷ கிருத் பீர் மாயா குணைர்வஸ்து நிரீக்ஷதாத்மனே அன்வீக்ஷயாங்க அதிசய ஆத்மா புத்திபீர் நிரஸ்த மாயா கிருதயே நமோ நமக வேர்ட் பை வேர்ட் மீனிங் திரவிய புலன் என்ப பொருட்களினால் கிரியா புலன்களின் செயல்கள் ஹேது புலன் உணர்வு செயல்களின் அயன உடல் ஈஷ ஆதிபத்திய காலம் கிருத்ருபி தவறான ஆணவம் மாயா குணை ஜட இயற்கை குணங்களினால் வஸ்து ஓர் உண்மையாக நிரீக்ஷித கவனிக்கப்பட்டு ஆத்மனே பரமாத்மாவிற்கு அன்வீக்ஷயா எச்சரிக்கை மிக்க ஆய்வினால் அங்க யோக பயிற்சியின் அங்கங்களினால் அதிசய ஆத்ம புத்திபி நிலை பெற்ற புத்தியுடையவர்களால் நிரஸ்த முற்றிலும் விடுதலை பெற்று மாயா மாயா சக்தி அக்ருதையே அவர் வடிவம் நமக மரியாதைக்குரிய வந்தனங்கள் நமக மரியாதைக்குரிய வந்தனங்கள் டிரான்ஸ்லேஷன் புலன் இன்ப பொருட்கள் அதாவது ஒளி வடிவம் சுவை ஸ்பர்ஷம் வாசனை புலன்களின் செயல்கள் புலன் உணர்வு செயல்களை கட்டுப்படுத்துபவர்கள் அதாவது தேவர்கள் புலனின்ப பொருட்கள் அதாவது ஒளி வடிவம் சுவை ஸ்பர்ஷம் மனம் இவற்றை அறியும் நம் புலன் புலன்கள் தென் புலன்களின் செயல்கள் புலன் உணர்வு செயல்களை கட்டுப்படுத்துபவர்கள் அதாவது தேவர்கள் உடல் நித்திய காலம் மற்றும் ஆணவம் போன்றவை எல்லாம் உமது பௌதீக சக்தியின் படைப்புக்களே ஆகும் எல்லாம் யோக சக்தி பயிற்சியினால் நிலைநிறுத்தப்பட்ட புத்தியுடையவர்களால் மட்டுமே இந்த பொருட்கள் அனைத்தும் உமது புறசக்தியின் விளைவே என்பதை புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் பின்புலமாக உமது உன்னத வடிவமான பரமாத்மாவே இருக்கிறது என்பதையும் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆகையினால் நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு மீண்டும் மீண்டும் அர்ப்பணிக்கிறேன் பர்போட்பை சில பிரபுபாத் ஜெய்சில பிரபாத் புலன் என்ப பொருட்கள் புலன்களின் உணர்வு செயல்கள் புலன் இன்பத்தில் பற்று வைத்தல் உடல் வீண் ஆணவம் பொய் ஆணவம் போன்றவையெல்லாம் பகவானின் புறசக்தியான மாயையினால் உண்டாக்கப்படுகின்றன ஆன்மீக ஞானத்தில் வளர்ச்சி அடைந்தவன் அல்லது யோக சித்தி பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவன் உன்னதத்தினை பரமாத்மாவாக அல்லது முழு முதற் கடவுளாக அறிந்து கொள்கிறான் இந்த இயற்கையின் செயல்கள் அனைத்திற்கும் மூல காரணமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இருக்கின்றார் அதனால்தான் அவர் சர்வ காரண காரணம் அதாவது காரணங்கள் அனைத்திற்கும் மூல காரணமானவர் என்று வேதங்களால் விளக்கப்படுகிறார் நமது பௌதீக கண்களுக்கு புலப்படும் எல்லாவற்றிற்கும் பின்புலமாக சில காரணங்கள் இருக்கின்றன யார் ஒருவன் இந்த காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதை தெரிந்து கொள்கிறானோ அவனால் மட்டுமே சச்சிதானந்த விக்கிரகமான பகவான் கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் பின்புலமாக இருக்கிறார் என்பதை உண்மையில் காண முடியும் பகவான் கிருஷ்ணரே இதை ஸ்ரீமத் பகவத் கீதையிலும் ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது பதத்தில் இவ்வாறு உறுதிப்படுத்துகிறார் மயாத்தேண சராச்சரம் ஹேதுநானேன கவுந்தேய ஜகத் விபரிவர்த்ததே அதாவது குந்தியின் மகனே எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதனவற்றையெல்லாம் உண்டாக்குகிறது அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு பகவானுக்கு ஜம்புத்வீப வாசிகளின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்